ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள், அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். ரிஷப ராசியில் செவ்வாய் ராகு, விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் குரு சனி, மீன ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் தேதி புத பகவான் மேஷராசிக்கும், 11ஆம் தேதி சுக்கர பகவான் மேஷராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். 13ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு வருகை தர இருக்கிறார். 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனராசிலிருந்து மேஷராசிக்கு மாற்றம் தெரிகிறார். அன்னைக்கு தான் பிலவ வருஷம், தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்கிறது. 28ஆம் தேதி அன்று புத பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை ஒரு முக்கிய நிகழ்வாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து உங்களுடைய 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். முக்கியமாக இந்த நமக்கு இதில் தமிழ் புத்தாண்டே நமக்கு இதில் பிறக்குது. இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்களுக்கு உள்ளபடியே ஒரு நல்ல காலகட்டம்னு நாம் சொல்லலாம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். என்ன காரணம் அப்படின்னா, தனவாக்கு குடும்பாதிபதி ராசிக்கே வந்துடுறார், பஞ்சமாதிபதி ராசிக்கு வந்துடுறார், புதனும் ராசிக்கு வரும்போது ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமான முறையில் நிகழும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பின்னடைவு நீங்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை ராசிநாதன் பார்த்துடுற, நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்க போகிறது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சியாக அமர்ந்திருக்க தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் பார்வையால் பார்த்துடுறார். அப்போ நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். புதிய தொழில் சம்பந்தமான விஷயங்கள், அப்புறம் தொழிற்சாலைக்கு உங்களுடைய தொழில் கூடத்துக்குன்னு சொல்லி வாங்கக்கூடிய புதிய கருவிகள், இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகிறது. அது எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். 6ஆம் இடத்தை ராசிநாதன் பார்த்துறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நிறைய பேருக்கு ஒரு ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருந்தது, உடல் சம்பந்தமான நிறைய பயம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த பயம் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பெண்களை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வழியில் அனுகூலம் வந்து சேரும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் செங்கல்பட்டு அருகில் இருக்கக்கூடிய திருவடி சூலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய ஞானபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 3, 28, 29 அதிர்ஷ்டமான தினங்கள் 16, 17, 18 அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை முக்கிய நிகழ்வாக உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ராசிநாதன் சுக்கிரன் மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பாதியில் விரயஸ்தானமான மேஷராசிக்கு மாற்றம் பெறுகிறார். ரொம்ப ஒரு நல்ல மாதம்னு சொல்லலாம். சுணங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். வாக்கு வன்மை ஏற்படும்.
கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை அனைத்து மாறும். மூன்றாம் மனிதர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். குழந்தைகளுடைய காரியங்கள், முக்கியமாக குழந்தைகளுடைய திருமணம், வேலைவாய்ப்பு, கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனத்துடன் இருப்பது நல்லது. ஒவ்வாமை சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படலாம். அது மாதிரி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பயன்படுத்துறது நல்லது. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் முன் ஆலோசனை, முன் திட்டமிடல் மிகவும் அவசியம். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பிரஷர் ஏற்படலாம். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் ஆளாகலாம். எந்த நேரத்திலும் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம். புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் முடிவெடுக்கும் போது தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உங்களை தேடி வரும். பெண்களை பொறுத்தவரை சுபவிரய செலவுகள் ஏற்படக்கூடிய மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரை சுபவிரய செலவுகள் பெண்களுக்கு நிறைய ஏற்படும். ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கழிந்திருக்கிறது. கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் வலிமை பெறும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். முடிந்தவர்கள் அரியலூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாளை சென்று தரிசித்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 4, 5, 30, அதிர்ஷ்டமான தினங்கள் 19, 20, அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏற்கனவே அஷ்டமத்து சனி நமக்கு போய்கிட்டு இருக்குது. ஆனா ஒரு மாற்றத்தை கொடுக்கிற மாதிரி, அதாவது ஒரு இருட்டில் பயணம் செய்யும் போது எப்படி ஒரு விளக்கு நமக்கு கையில கிடைக்குமோ அது மாதிரி குருவினுடைய அதிசாரம் 5ஆம் தேதியே நிகழ்றது. அவர் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இப்போ அது ஒரு நல்ல மாற்றம். அதே வேளையில அஷ்டமத்து சனி போயிட்டு இருக்கு, ராசிக்கு செவ்வாய் வர்றார். பொதுவா ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதியோ 8ஆம் இடத்ததிபதியோ 12ஆம் இடத்ததிபதியோ அந்த ராசிக்கு வரும்போது சில தடங்கல்களை ஏற்படுத்தலாம். அப்ப செவ்வாய் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தோம்னா கொஞ்சம் படபடப்பு, வேகம் இதெல்லாம் இருக்கலாம். தேவையில்லாத பிடிவாத குணம், கோபம் இதெல்லாம் ஏற்படலாம். இப்போ மிதுன ராசிக்காரா, பொதுவாகவே மிதுன ராசிங்கும் போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ மிதுனத்தான் நிதானம் என்பதுதான் சித்தர் வாக்கு. இப்போ செவ்வாய் வரும்போது கொஞ்சம் தேவையில்லாத படபடப்பு, அதாவது இன்னும் சரியான வார்த்தைகளில் சொல்றதா இருந்தால் தேவையற்ற விஷயங்களுக்கு தேவையில்லாத படபடப்பு ஏற்படலாம். ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம். முடிந்தவரை வழக்கம் போல நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக அதிக காரம், அதிக உப்பு இதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. உங்கள் உடம்புக்கு எது ஆகாதோ அதை தயவு செய்து சாப்பிடாதீங்க. அதிக வேகம், 2 சக்கர வாகனம் பயன்படுத்துகிறவங்க, 4 சக்கர வாகனம் பயன்படுத்துகிறவங்கெல்லாம் அதிக வேகம் வேண்டாம். அரசாங்கம் நமக்கு என்ன விதிமுறைகள் சொல்லியிருக்கோ அந்த நிபந்தனைகளை சரியானபடி கடைபிடிப்பது நமக்கு நன்மையை கொடுக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான சிக்கல்கள் ஏற்படலாம். அதிக முதலீடு, தேவையற்ற ஒரு ஒரு ஆசையினால் அதிக முதலீடு இதை செய்வதெல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் பரிமாறும்போது வார்த்தைகளில் கவனம் மிக மிக அவசியம். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நிச்சயமான முறையில் கைகூடும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்துடுறாரு. அப்போ நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், சுப நிகழ்வுகள் சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பான முறையில் கைகூடும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை கடுமையான வேலை பழு இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அடுத்தவங்க செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து நீங்கள் செய்கிற மாதிரியான
சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். பெண்களை பொறுத்தவரை ஓரளவு லாபம் வரக்கூடிய நல்ல மாதமாக இது இருக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில இருந்து வந்த சுணக்க நிலை நிச்சயமான முறையில மாறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகிரக செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலத்தில் கவனம் அவசியம். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் அறந்தாங்கியில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீரமாகாளி அம்மனை சென்று வழிபட்டு வருவது நன்மையை கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 6-7 அதிர்ஷ்டமான தினங்கள் 21-22 அதிர்ஷ்டமான எண்கள் 2-3-5-6 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. 13ஆம் தேதி நிகழக்கூடிய செவ்வாய் மாற்றம் மட்டும் அந்த அயனசேன போக விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் பகவான் வர, இப்போ அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தனவாக்கு குடும்பாதிபதி சூரியன் உச்சம் பெறுவது வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு, அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் அந்த சுய நம்பிக்கையின் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்ள முடியும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்க பெறுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரியிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய நடவடிக்கைகளில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் உத்தியோகத்தினை பொறுத்தவரை மிக கடுமையான வேலைகள் வந்தாலும் அனைத்தையும் சரியான நேரத்தில் சரியானபடி திட்டமிட்டு நல்லபடியாக நீங்கள் முடிக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பல விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் காணப்படும். ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் மறைந்திருந்து போனாலும் அவருடைய பார்வைகளின் மூலம் மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். பெண்களை பொறுத்தவரை முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பல விதத்திலும் நல்ல யோகங்கள் இந்த மாதத்தில் வந்து சேரும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் முடிவில் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வெற்றி கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். முடிந்தவர்கள் காஞ்சிபுரம் குமரக்கூட்டத்தில் இருந்தலி அறிவாளிக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது நல்லது. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 8-9 அதிர்ஷ்டமான தினங்கள் 23-24 அதிர்ஷ்டமான எண்கள் 2-3-6 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்கள், இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை மிக முக்கிய நிகழ்வாக இந்த மாத மத்தியில் அதாவது 14ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் மேஷ ராசியில உச்சம் பெறுகிறார். பொதுவா சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு வருஷத்தினுடைய 4 மாதங்கள் ரொம்ப உத்தமோத்தமம்னு சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை மாதம், ஆவணி மாதம், தனுர் மாதம் என்று அழைக்கக்கூடிய மார்கழி மாதம், மாசி, இந்த 4 மாதங்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிஃபால்ட்டாகவே நல்ல பலன்கள் வந்து சேரும். ஏன்னா இந்த 4 மாதங்களில் சூரியன் ரொம்ப ரொம்ப வலிமையாயிடுவர். இப்போ 9ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெறும்போது மற்ற கிரகங்களுடைய பார்வைகளை ஸ்தானங்களை நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ அந்த மாதிரி நாம் பார்க்கும்போது 5ஆம் தேதியே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு மாறிடுறார். இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பீரியட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல தள்ளி போய் கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையில் உங்களுக்கு நடைபெறும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியான தருணங்கள் வரும். வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த தேக்க நிலை நல்லபடியாக உங்களுக்கு மாறும்.
குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்தும் மாறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் வசூலாகும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் கவலை பயம் ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். சிக்கலான காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நிச்சயமான முறையில் நடைபெறும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடங்கல்கள் வரலாம். சரியான முன்திட்டமிடல் முன் யோசனை மிகவும் அவசியம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் அது சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்பெறுவீர்கள். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். தினசரி சிவ வழிபாடு செய்வது, சூரிய நமஸ்காரம் செய்வது, இதையெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மளிக்கக்கூடிய பரிகாரம். முடிந்தவர்கள் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாடம்பாக்கத்தில் எழுந்தருளி அருள்வாய்க்கக்கூடிய ரேணுகாம்பாள் உடனுறை தேனுபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது நல்லது. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 10-11, அதிர்ஷ்டமான தினங்கள் 25-26, அதிர்ஷ்டமான எண்கள் 1-3-6-9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை முதல் பாதி மிகவும் விசேஷமாக உங்களுக்கு இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் பாதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எட்டாம் இடம் ரொம்ப வலுவாகிறது. ராசிநாதன் புதன் சூரியன் மற்றும் சுக்கரனோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். அது மாதிரி ஆறாம் இடத்திற்கு குரு பகவானுடைய மாற்றமும் நிகழ்கிறது. அப்போது இந்த மாதத்தினை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக செய்கிறது நல்லது. பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்திருந்தாலே இவங்க வந்து உழைப்பினை நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது இளவரசன் ராசியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது இப்போதைக்கு. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அதில் முடிவெடுக்கும் போதெல்லாம் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு தரும். தைரியம் தன்னம்பிக்கை நிச்சயமான முறையில் அதிகரிக்கும். ஏன்னா ராசியை செவ்வாய் பார்த்துடுறார், நிச்சயமாக ரொம்பவே சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். ராசியை செவ்வாய் பார்க்கும்போது தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கிறவர் அதே வேகத்தில் அதிக வேகம் அதிக கோபத்தையும் கொடுப்பார். இப்போ வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது நல்லது. அதிகமான கோபம் ஏற்படக்கூடிய தருணங்கள் வரலாம். அந்த நேரத்திலெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை சுப நிகழ்ச்சிகளில் முடிவெடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஆட்சி அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும். அரசு அரசாங்கம் ஆட்சி அதிகாரமிக்க மனிதர்களுடன் தொடர்பு அவர்களால் ஆதாயம் இதெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும். பூமி லாபம் வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். பெண்களை பொறுத்தவரை புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது சிறிது கவனம் அவசியம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் அனுகூலத்தை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய உத்தியோக வாய்ப்புகள் தேடி வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் வரும். தினசரி காவல் தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முடிந்தவர்கள் காரைக்குடி பள்ளத்தூர் அருகில் இருக்கக்கூடிய சோலையாண்டவர் கோவில் இருக்கக்கூடிய லிங்க வடிவில் இருக்கக்கூடிய காளியம்மனை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகுந்த நன்மையளிக்கக்கூடிய பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 13-14, அதிர்ஷ்டமான தினங்கள் 28-29, அதிர்ஷ்டமான எண்கள் 5-6-9, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை.
துலாராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை நல் வாய்ப்புகள் நல் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசியும் ஒன்று. செப்டம்பர் 15 ராகுது பெயர்ச்சி கேது ரெண்டாம் இடத்துக்கு வந்தார். அப்புறம் நவம்பர் 15 குரு பெயர்ச்சி, குரு நாலாம் இடத்துக்கு போனார். அப்புறம் சனி பெயர்ச்சி. இப்போ இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே ஓரளவு அனுகூலம் தரும் வகையில் இருந்தாலும் எப்போதுமே குடும்பஸ்தானத்திலும் எட்டாம் இடத்திலும் சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் போது சில பிரச்சனைகள் ஏற்படுவது வழக்கம். இப்போ 12 ராசிகள் எடுத்துட்டோம்னா மேஷ ராசிக்காரர்களுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கும் குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் எப்போது இருந்துட்டே இருக்கிறதற்கான கிரக நிலை இப்போ போயின்னு இருக்கு. இப்போ இதில் துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னா அதிகமாக எந்த விஷயத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, அதிகமாக எந்த ஒரு விஷயத்திலும் தலையிட்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவு ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அதில் சில பிரச்சனைகள் இவ்வளவு நாளாக நமக்கு ஏற்பட்டுருந்தது. இந்த மாதம் 11 ஏப்ரல் 11 ராசிநாதன் சுக்கரனே ராசியை பார்த்துடுற. அப்போ இது ஒரு நல்ல மாற்றத்திற்கான அறிகுறி. 5 அதிசாரம் பெறக்கூடிய குரு பகவானும் ராசியை பார்க்குறார். அப்போ 2 குருமார்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இப்போ குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 6 காலகட்டம் அந்த குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ஏதாவது ஒரு ரீதியில் பிரச்சனை, பொருளாதாரம் சம்பந்தமா, அப்புறம் வந்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா, சொத்துக்கள் சம்பந்தமா, வேலை உத்தியோகம் தொழில் சம்பந்தமா, வீடு மனை வாங்கிறது சம்பந்தமா, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தை எடுத்தனாலும் குடும்பத்தில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, அதுக்கப்புறம் தான் நல்ல முடிவு நம்மளால் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துட்டுருக்கு. பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் தீரப்பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். பிதிரார்ஜித சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்கள் நிச்சயமான முறையில் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பான முறையில் நடக்கிறது. ஏன்னா 4 இடத்தை செவ்வாய் பார்த்துடுற, நிச்சயமாக வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்லாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். இந்த 2-8 இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது நல்லது. பெண்களை பொறுத்தவரை திருமணம் சம்பந்தமான முடிவுகள், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். சரியான திட்டமிடலும் சரியான முன்னேற்பாடும் ரொம்ப ரொம்ப அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் கலந்து ஆலோசனை செய்து பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முடிந்தவர்கள் திருவாடனை அருகில் எழுந்தரில் அனுபவிக்கக்கூடிய பாகம்பிரியால் உடனுரை வான்மீகிநாதரை சென்று தரிசித்து வருவது மிகுந்த நன்மையை கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 15, 16 அதிர்ஷ்டமான தினங்கள் 1 மற்றும் 2, அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை மிக முக்கிய நிகழ்வாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு எழுந்தருளுகிறார். இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பிப்ரவரி 13 உங்கள் ராசியை நேரடி 7 பார்வையாக பார்த்துட்டு இருந்தார். கேந்திரங்கள் எல்லாமே பலமாக இருந்தது. இப்போ கேந்திர ஸ்தானத்துக்கு குருவினுடைய மாற்றமானது நிகழ்கிறது. கேது பகவானுடைய சஞ்சாரம் ஒரு ராசிக்கு வருது அப்படின்னா அவர்களுடைய நடவடிக்கைகளில், அடிப்படை நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வரும். அதில் முக்கியமான மாற்றம் என்னென்னா தங்களை சிக்கனப்படுத்தி கொள்வார்கள். அனைத்து விஷயங்களிலும் எந்த விஷயத்தை எடுத்தினாலும் சரி சிக்கனம் வாழ்க்கை அந்த ராசிக்காரர்களுக்கு வந்துடும் கேது கிராஸ் பண்ணும்போது. அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் அவசியம். எப்படி நமக்கு ஜென்ம சனி நடக்கும்போது நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி கேதுவினுடைய சஞ்சாரமும் அது மாதிரியான விஷயம். பொதுவாக விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒரு எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியாக செய்து முடிப்பவர்கள்.
எப்போ இந்த திட்டமிடல் அது எல்லாம் அவங்கள்ட்ட ரொம்ப கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும், ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரியில இருக்கிற மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை செவ்வாய் மட்டும் மாறுறார், மற்ற கிரகங்கள் எல்லாமே அவளுக்கு அனுகூலம் தரும் வகையில அமைஞ்சிருக்கு. மெயினா கடன்கள் நிவர்த்தி ஆகும், கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல காலகட்டம். இந்த பணம் சம்பந்தமான கடனாக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம், வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். அதே வேளையில் பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறும், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள், அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாக, அட்வான்ஸ் கொடுத்துருப்போம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சேரும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு அரசாங்க உரிமம் பெறுதல், எதிர்பார திட்டத்தில் கடனுதவி கிடைத்தல், இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை சக ஊழியர்களுடைய ஆதரவு நிச்சயமான முறையில் கிடைக்கும். இடமாற்றம் யாராவது எதிர்பார்த்தீங்க, இடமாற்றம் நிச்சயமான முறையில் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை சுபவிரய செலவுகள் ஏற்படும், ஆடை அணிகலன்கள் சேர்க்கை உண்டாகும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கனிந்திருக்கிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி காணப்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த அனைத்து காரியங்களும் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது மிகுந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். முடிந்தவர்கள் திருச்சேரையில் எழுந்திரை வழிபடிக்கக்கூடிய ஞானவல்லி உடனரை செந்நிறையப்பரை சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகுந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். சந்திராஷ்டம தினங்கள் 17-18 அதிர்ஷ்டமான தினங்கள், 2 மற்றும் 3 அதிர்ஷ்டமான எண்கள், 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனு ராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருடங்களுக்கு பிறகு ஒரு யோகமான காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறக்கிறது. மிகவும் பரிபூர்ணமான நல்ல பலன்கள், யோகமான அதிர்ஷ்டமான பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அபிவிருத்தி உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். ராசிநாதன் குரு பகவான் அதிசாரமாக 3ஆம் இடத்திற்கு மாறினாலும் 9ஆம் இடத்தை பார்ப்பது, 7ஆம் இடத்தை பார்ப்பது இதெல்லாம் மிகவும் சிறப்பு. குருவினுடைய பார்வைகள் மிக நல்ல ஸ்தானங்களில் விழுறது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எப்போதுமே 1, 5, 9 ரொம்ப பலமாக இருக்கணும். 5ஆம் இடத்துல 9வது அதிபதி சூரியன் உச்சமாறது, 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் ராசியை பார்ப்பது, 9ஆம் இடத்தை ராசிநாதன் பார்ப்பது, ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் வரும். தந்தை வழி உறவினரிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீர்கள். பரம்பரை சொத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது சம்பந்தமான வழக்குகள் அனைத்திலும் அனுகூலம் ஏற்படும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமான முறையில் குழந்தை செல்வம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம், உதாரணமாக நிறைய பேர் வந்து சில ஆப்ரேஷன்லாம் தள்ளி போட்டுட்டே வந்திருப்பாங்க. அந்த ஆப்ரேஷன்லாம் இந்த காலகட்டத்தில் செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமான முறையில் மிகவும் சிறப்பான முறையில் உங்களுக்கு நடைபெறும். அனைத்து காரியங்களும் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடம் ரொம்ப வலிமையாகிருது. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கள் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிப்பது, ஏற்கனவே இருந்த தொழிலில் சிக்கல்கள் நீங்குவது அனைத்தும் மிக மிக சிறப்பான முறையில் இருக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய பணியின் திறன் அதிகரிக்கும். புத்தி சாதுரியம், புத்தி நுணுக்கம் ஆகியவையெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு குழந்தைகளுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வழியில் அனுகூலம் வந்து சேரும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
முடிந்தவர்கள் தாராபுரம் அருகில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய ஊதியூர் வேலாயுத சுவாமியை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகுந்த நன்மையை கொடுக்கும். கொங்கண சித்தர் வழிபட்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் முதல்ல சித்தர் வழிபாடை முடிச்சுட்டு தான் நாம் எல்லா கோயிலும் என்ன பண்ணுவோம்னா மூர்த்தியை வழிபட்டுட்டு சித்தரை வழிபடுவோம். இந்த இடத்துல சித்தரை வழிபட்டுட்டு தான் மூர்த்தியை வழிபடுற மாதிரியான ஒரு அருமையான ஒரு ஆலயம், ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ஆலயம். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 19-20, அதிர்ஷ்டமான தினங்கள் 4-5, அதிர்ஷ்டமான எண்கள் 1-3-6-9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மகர ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் தருகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய 2வது பாகமான ஜென்ம சனி போயின் இருக்கு. பொதுவா ஜென்ம சனி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் அந்த விஷயத்தை கொஞ்சம் அதிகமான பிரயத்தனப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேலை நார்மலாக ஒரு 10 மணி நேரத்தில் முடியுது அப்படின்னா அது 12 மணி நேரம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த உழைக்கும் திறனும் வேகமும் அதிகரிக்கும். ரிசல்ட் லேட்டாக வந்தாலும் கூட உழைக்கிற திறனும் வேகமும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எந்த விஷயத்தை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை வரும். வாக்குஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. கண்டிப்பாக வாக்கு வன்மை ஏற்படும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் அனுகூலத்தை கொடுக்கும். 4ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்குது. 3 கிரக கூட்டணி 4ஆம் இடத்தில் ஏற்படுறது. ராசியை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்துடுறேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தாயார் தாய்வழி உறவினரிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள். குழந்தைகள் காரியம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தை 4 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. சூரியன், புதன், குரு, சுக்கரன், 4 கிரகங்களுடைய அருட்பார்வை. தொழில் சம்பந்தமாக நல்ல மாற்றங்கள் இந்த மாதிரி ஒரு ஏற்படாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வசூலாகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். பெண்களை பொறுத்தவரை முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் காத்திருக்கு. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய சாதனைகளை உங்களால் புரிய முடியும். பெற்றோர் ஆசிரியர்களுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவிகள் உங்களை தேடி வரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் நிவர்த்தியாகும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு. முடிந்தவர்கள் திண்டிவனம் பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 21-22 அதிர்ஷ்டமான தினங்கள். 6-7 அதிர்ஷ்டமான எண்கள். 2-5-6 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை மிகப்பெரிய நிகழ்வாக கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருகை தர இருக்கிறார். அதிசாரமாக வந்தாலும் குரு பகவானுடைய மாற்றம்தான். இப்போ கும்பராசிக்கு ஒரு நல்ல பீரியட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இதன் பிறகு ஒரு 1.5 வருடம் குரு பகவானுடைய ஒரு சஞ்சாரம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட ஒரு 1.5 வருடம் உங்கள் ராசிக்கு குரு பகவான் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. மெயினாக குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் வரும். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. ரொம்ப வேகம் வேண்டாம். அது மாதிரி எந்த முக்கிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய முதலீடோ புதிய வாகனம் வாங்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு முக்கிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானம் பொறுமையாக நீங்கள் போகிறது உங்களுக்கு நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய
வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். அது மாதிரி பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். குழந்தை செல்வத்துக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி இந்த மாதம் காத்திருக்கு. தொழில் ஸ்தானத்தை கேது பகவான் அலங்காரம் செய்கிறார். கேது பகவான் அலங்காரம் செய்யும் போது தொழில் சம்பந்தமான சில முடிவுகள்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். பயங்கர ப்ரெஷர் ஏற்படலாம். மற்றவங்க வேலையும் இழுத்து போட்டு நீங்க செய்யற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதத்துல வரலாம். அதுலலாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான சிறு சிறு தரங்கல்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யறது உங்களுக்கு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். முடிந்தவர்கள் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய வைகுண்டவாச பெருமாளை தரிசித்து வழிபாடு செய்துவிட்டு வருவது நல்லது. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 23, 24, 25 அதிர்ஷ்டமான தினங்கள். 8, 9, 10 அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை, நீலம். மீனராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து 12 இடமான அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். கேந்திரம் 2 கேந்திரத்தில் செவ்வாய் பகவான் அருளாசி வழங்குகிறார். இப்போ இந்த மாதத்தினை பொறுத்தவரை 2 இடத்துல ஒரு பெரிய கூட்டணி ஒன்று. இப்போ நம்ம இந்த மாதம் பிறக்கும்போது ராசியில் இருக்கக்கூடிய கூட்டணி சூரியன் புதன் சுக்கரன் அப்படியே 2 இடத்துக்கு மூவ் ஆகிடுவாங்க. ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1 இடத்தை விட 2 இடத்திற்கு வலு அதிகம். இப்போ அரசு அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியினை பெறும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். வாக்கு வன்மை ஏற்படும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள்லாம் நிச்சயமான முறையில் நீங்க, முக்கியமாக இந்த மேற்படிப்பு சம்பந்தமான குழப்பங்கள் கண்டிப்பான முறையில் நீங்க பெறுவீர்கள். 7 இடத்த செவ்வாய் பாத்திரதனால வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு உறவு என்பது உங்களுக்கு சிறக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்க பெறுவீர்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பாத்திரம். அப்போ நிச்சயமா தொழிலில் ஒரு தீர்க்கமான முடிவு உங்களால் எடுக்க முடியும். எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையிலும் ஒரு தீர்க்கமான முடிவு உங்களால் எடுக்க முடியும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு கடும் பணிச்சுமை இருந்தாலும் ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கணிந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் மேட்டூரிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது நன்மையை கொடுக்கும். உங்களது சந்திராஷ்டம தினங்கள் 26, 27 அதிர்ஷ்டமான தினங்கள் 11, 12 அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.